கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் 23 வசனம், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியாக இந்த வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையிலே எங்களுக்கு நீர் கொடுத்த பாக்கியத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்த ஜனங்கள் இந்த வருடத்தின் கடைசிக்குள்ளாய் அநேகர் இல்லை, ஆனாலும் உம்முடைய சுத்த கிருபையினாலே இந்த தேசத்திலையும் கூட நாங்கள் இப்படியாய் எங்களுக்கு ஆயுசு நாட்களை மீட்டு கொடுத்து உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ளவும் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்களை நீர் ஆண்டவரை சபையாக வைத்து நீர் பலப்படுத்தி கொண்டு வருகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்குள்ளார நீர் உணர்த்தின இந்த வார்த்தையை ஆண்டவரே, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ எனக்கும் எங்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தை கிரியை செய்யும்படியாக, நீர் விரும்புகிற காரியத்தை செய்து முடிக்கும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேணுமான ஜெபிக்கிறோம். அதை பகிர்ந்து கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னோடு கூட இருந்து வழி நடத்த வேணுமான ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், வழி நடத்தும், கேட்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஆத்மாவிலே உயிர் மீட்சி அடையும்படியாக கர்த்தர் கிரியை செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. இந்த வாசிக்கப்பட்டதான பகுதியில் உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் நின்று உமது வலதுகரத்தினால் தப்பிவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். நாம் எல்லாரும் நம்பிக்கை உள்ள ஒரு பிள்ளைகளாயிருக்கிறோம். எதன் மேல நம்பிக்கை? நாம் பாடின முதல் பாட்டில் கர்த்தர் நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் தலைமுறை தலைமுறைக்கும் என்றென்றைக்கும் நம்பத்தக்கவர். ஆண்டவரை நாம் நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரை நாம் நம்பி இருக்கிறபடியினால் அவர் நம்பத்தக்கவரும். அது நமக்கு மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாய் இருக்க அவர் நம்பத்தக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு அவர் தகுதியானவர். அப்போது நம்முடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு செய்தியின் ஆதாரமாய் காணப்படுகிறது. நீங்களும் நானும் நம்பிக்கையின் மூலமாக விசுவாசத்தை கொண்டு தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நம்பிக்கை இல்லாமல் தேவனை தொழுது கொள்ள முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நம்பிக்கை இல்லாமல் தேவனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நாம் பக்தி உள்ளவர்களாய் மாறுவதற்கு நம்பிக்கை அவசியம். நம்பிக்கை பொதுவாக இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒன்று, ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய நம்பிக்கை ஒன்று. குறிப்பாக நம்முடைய தேசத்திலும் சரி, இந்த தேசத்திலும் சரி, பக்தி உள்ளவர்கள் கிட்டத்தட்ட கோடான கோடி பேர்கள் இருக்கிறார்கள். நம்பிக்கை உள்ளவர்கள், தேவ நம்பிக்கை உள்ளவர்கள், தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படி என்று சொல்லிக்கொள்ளலாம். நாஸ்திகர் சும்மா கொஞ்சம் பர்சன்டேஜ் தான். எல்லாருக்கும் நம்பிக்கை என்ற வார்த்தை ஒன்று, ஆனால் எதன் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்றது தான் பிரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குரியதான நம்பிக்கை. இப்போ நம்ம தேசத்தில் எந்த இடத்துக்கு எந்த நேரத்தில் போனாலும் கடவுளை தேடுகிற ஜனங்கள் ஏராளம் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள். டிவிலெலாம் நம்ம பார்க்குற பொழுது அதற்காக போராட்டம் பண்ணுறாங்க. பெண்கள் போகக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் போகணும்னு. அவர்களுடைய நம்பிக்கை அதன் மேல் இருக்கிறது. சில மக்கள் யாத்திரை செய்கிறார்கள், அவருடைய நம்பிக்கை அதன் மேல் இருக்கிறது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நம்பிக்கை அல்ல, தெய்வத்தை நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எப்படிப்பட்ட தெய்வத்தை எப்படி நம்பிக்கையாக வைத்து எப்படி நாம் நம்பிக்கையிலே வளருகிறோம் என்பது தான் நம்முடைய தெய்வ பக்தியினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த பக்தியை நமக்கு தேவன் தான் தருகிறார். அதனால தான் தேவன் தம்மை பிரித்து எடுக்கிறார். அதனால தான் அந்த பக்தி ஸ்பெசிஃபிக்காக சொல்லுகிற பொழுது குறிப்பாய் இயேசுவின் மேல் அப்படின்ற ஒரு பக்தியை நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே,
அப்ப சேவிப்பதில் என்றால் பின்பற்றுகிறது அல்லது அவரை பின்தொடர்ந்து அவரோடு கூட நாம் அவருடைய சொல்படி கேட்டு நடப்பதுதான் சேவிப்பது. ஆக இந்த நம்பிக்கை நிமித்தமாக கிறிஸ்துவை நாம் சேவிக்கிறோம். அப்போ நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது என்றால் கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் வித்தியாசங்கள் உண்டு. நாம் நம்பி ஆலயத்துக்கு வருகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், பல கூட்டங்களுக்கு செல்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு நேரத்திலே ஒரு நம்பிக்கையிலே பல வித்தியாசங்கள் உண்டு. சூழ்நிலைக்கு தக்கமாறு ஒவ்வொருவருக்கும் அதனுடைய வித்தியாசம் உண்டு. சிலர் சரீர சுகம் வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஆலயத்துக்கு செல்கிறார்கள் அல்லது ஆராதனைக்கு தொழுது கொள்கிறார்கள் அல்லது சில கூட்டங்கள் எழுச்சியின் கூட்டங்களுக்கு செல்கிறார்கள். சிலர் கஷ்டத்தின் நிமித்தமாக என்னுடைய வறுமையின் கோட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட அந்த நம்பிக்கையிலே செல்கிறார்கள். சிலர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு செல்கிறார்கள். சிலர் திருமண காரியத்திற்காக செல்கிறார்கள். இப்படி நம்பிக்கையிலே பலவிதமான கோட்பாடுகள் இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த நம்பிக்கையிலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால் வரக்கூடிய நம்பிக்கை வித்தியாசமானது. ஏனென்றால் ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவை என்று புள்ளி விவரம் அதாவது மைய புள்ளியாய் வைத்து சொல்கிறது என்றால், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவர் இந்த இயேசு மாத்திரமே. நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும் எல்லாவற்றுக்காகவும் செய்து முடித்தவர் இந்த இயேசு மாத்திரமே. இந்த இயேசுவை நாம் நம்பிக்கையாய் வைக்கிற பொழுது நமக்கு தேவன் அவர் கொடுக்கிறதான பலன்தான் சுதந்திரம். அந்த சுதந்திரத்துக்கு முன்பாக நாம் சுதந்திரத்திற்கு பங்கு உள்ளவராக நம்மை மாற்றுகிறார். இந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாயிருக்க வேண்டும். இன்னைக்கு ஜனங்கள் விக்கிரகத்துக்கு முன்பாக சென்று தன்னுடைய நம்பிக்கையை கொள்கிறார்கள். ஆனால் நாமளோ காணாத இருக்கிற தேவனை கண்களால் காண முடியாமல் இருந்தாலும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்கிற நம்முடைய உள்ளான மனுஷனுடைய ஜீவன் புதுப்பிக்கிறதான ஒரு நிலை வருகிற பொழுது உணர்த்தப்படுகிறோம். அது நிமித்தமாக இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி என்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய பாவத்து நிமித்தமாக பூமியிலே பாவம் வந்தது போல இந்த இயேசுவினுடைய ஒரு தேவகுமாரனாகிய இவருடைய இரத்தத்தின் நிமித்தமாக எல்லா ஜனங்களுக்கும் மீட்பையும் அது ஜீவனையும் கொடுக்கிறது. இந்த ஜீவன் தான் அவருடைய சுதந்திரமாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை தான் கர்த்தர் நமக்கு தருகிறார். அதனால தான் சேவிக்கிறதுனாலே கர்த்தராகிய பலனை சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். அப்போ அந்த சுதந்திரம் என்று சொல்லுகிற பொழுது அவருக்கு உள்ளதான எல்லா காரியங்களும் நமக்காக அது செய்யப்படுகிறது அப்படின்ற அர்த்தம். இப்போ பொதுவாக இருக்கிற நம்பிக்கை வேற, குறிப்பாய் நாம் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை வேற, அதுலேயும் கூட உலக ஜனங்களுக்கு மத்தியிலே குறிப்பிடுகிறதான நம்பிக்கை வேற. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நம்பிக்கையாக இராமல் இந்த சிலுவையினுடைய உபதேசத்தின் நிமித்தமாய் வரக்கூடிய பக்தியிலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அந்த சுதந்திரத்துக்கு பங்காளிகளாக நம்மை மாற்றும். வேறு விதத்திலே நான் சொல்லப்பட்டது போல சரீர சுகத்திற்கோ உலக ஆசீர்வாதத்திற்கோ அல்லது சில வாழ்க்கையினுடைய செழிப்புக்கோ அல்லது தேவைக்கோ அப்படிப்பட்ட காரியத்திற்கு மாத்திரம் நம்முடைய நம்பிக்கை இருக்குமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். இந்த நம்பிக்கை உள்ள பிள்ளைகளுக்கு தான் சங்கீதம் 17 சொல்லப்பட்டதான காரியம், உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் இருந்து உமது வலதுகரத்தினால் தப்பிவித்து ரட்சிக்கிறவரே. நம்முடைய தேவனுக்கு ரட்சிகர் என்று ஒரு பெயர் உண்டு. நாம் கடந்த நாட்களிலே கிறிஸ்மஸ் காலத்திலே எல்லாருக்கும் வீடுகளுக்கு சென்று ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று வாழ்த்துதல் சொல்லி நாம் அவரை தொழுது கொள்கிறோம், பாடுகிறோம், அந்த குடும்பத்திலே நாம் ஆசீர்வாதத்தை நாம் கூறுகிறோம். அப்போ இந்த ரட்சகர் நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதிலே இருந்து நாம் உறுதியாக அவரை நம்பிக்கையோடு நம்பிக்கை அந்த பற்றுதலோடு கூட இருக்கிற பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய கரங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர்,
அதற்காக தேவனுடைய கரம் ஓங்கிய புயம் எப்பொழுதும் நமக்காகவே எழுந்திருக்கிறது. இதை உணர்ந்தபடியாக கர்த்தர் நம்மை செய்கிறார். இதெல்லாம் நமக்கு கிருபையினால் உண்டாயிருக்கிறது. ஏதோ நாம் செய்கிற ஊழியத்தினாலோ அல்லது கொடுக்கிற காணிக்கையினாலோ அல்லது நாம் சில காரியங்களை தேவனுக்கென்று செய்கிறதுனாலோ இதெல்லாம் வருது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. இதெல்லாம் அப்பாற்பட்டது. இதெல்லாம் தேவனுடைய கிருபையினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை விளங்க பண்ணும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த நாளிலும் கூட கிருபை செய்வாராக. நாம் விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் நடத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 4:16 இந்த சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு சுதந்திரமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னேன். அந்த சுதந்திரமானது கிருபையினால தான் நமக்கு அது கிடைக்கிறது. நம்மளுடைய கிரியையினால் அல்ல, அது கிறிஸ்து நமக்கு கிருபையினால் உண்டாயிருக்கிறது. அதனால தான் கிருபையினால் நிலை நிற்கிறோம். இப்படி முழு இருதயத்தோடு கர்த்தரை தெய்வமாய் ஏற்று வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு விரோதமாய் உலகத்திலே அநேக எதிர்ப்புகளும் போராட்டங்களும் சூழ்ச்சிகளும் உலக மக்களுக்கு மத்தியிலே நாம் இருக்கிறபடியினால் இதையெல்லாம் சந்தித்தே ஆக வேண்டும். அப்படி நடக்கிற பொழுது அவருடைய வலதுகரத்தினால் நம்மை ரட்சிக்கிறாராம். அப்படி ரட்சிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அதை நாம் எப்படி அறிந்து கொள்ளுவோம்? உறுதியான விசுவாசத்தின் நம்பிக்கையின் மூலமாக வாழ்கிற பொழுது சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நடக்கக்கூடியதான காரியங்களை தேவன் நமக்கு முன்பாக சென்று அதிலிருந்து விடுவித்து நம்மை கொண்டு வருகிறதை உணர்ந்து கொள்கிற பொழுதுதான் அது விளங்கிக் கொள்ள முடியும். அதை நீங்களும் நானும் கடந்த வருடங்கள் முழுவதும் ஏதாவது ஒரு பகுதியிலே நாம் உணர்ந்திருப்போம் என்று விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும். உண்மையாய் தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கும் முழு இருதயத்தோடு தேவனை சேவிக்கிற பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்டதான சூழ்நிலை வருவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவைகளுக்கு மத்தியிலே தேவனுடைய கரத்தை கிரியையை நாம் காண வேண்டுமாம். அதற்காகவே தேவன் அதை அனுமதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கூட வழி நடத்தி கொண்டு வருகிற பொழுது அநேக காரியங்களை அவர்கள் சந்தித்தார்கள். அப்படி சந்திக்கிற பொழுது கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை எல்லாரையும் விடுவித்து கொண்டு வந்ததை நாம் அநேக காரியங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது அவர்கள் கர்த்தர் யுத்தம் செய்கிறார்கள், இவர்களோ சும்மா இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். மோசே தேவனிடத்தில் போய் முறையிடுகிறான், இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இந்த ஜனங்கள் இப்படி செய்கிறார்களே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுதுதான் மோசேக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான பதில்தான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் யுத்தம் செய்திருக்கிறதை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? நாம் மெய்யான உண்மையான விசுவாசத்தை, அதாவது கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசத்தில் நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கிற பொழுது நம்முடைய காரியங்களிலே இப்படிப்பட்டதான எதிர்ப்புகள் வருகிற பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அப்படி உணராவிட்டால் நம்முடைய நம்பிக்கையிலே உறுதியான நம்பிக்கை இல்லை என்பதுதான் அர்த்தம். பல சூழ்நிலையிலே அது அப்படி வராது, ஆனால் சில சூழ்நிலையிலே அப்படி தேவன் அனுமதிக்கிறார். காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாம். வேதத்தில் இன்னொரு இடத்துல ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சம்பத்தாக எண்ணுகிறார். என்ன சம்பத்து?
நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து. அப்போ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டு வருகிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய காரியங்களிலே கர்த்தர் இடைபடுவாரானால் அவருடைய சொந்த சம்பத்தை விட்டு கொடுக்க மாட்டார். யாத்ராகம புஸ்தகம் 19:5 இந்த பூமியிலே தான் நாம் வாழ்கிறோம், நாம் மற்ற மனிதர்கள் போல தான் வாழ்கிறோம், அவர்களுக்கு என்ன காரியங்கள்லாம் சந்திக்கிறதோ அதையெல்லாம் நமக்கும் சந்திக்கிறது. ஆனாலும் கூட நாம் இந்த இரட்சகரை தெய்வமாய் கொண்டு அவருடைய அடிச்சுழுவீடுகளிலே நாம் நடக்கிற பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிற பொழுது பல காரியங்களை நாம் சந்திக்கிறோம். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையின்படி செய்கிறவர்கள் தான். பொதுவாக இருக்கக்கூடிய ஜனங்களை குறித்து அல்ல, பொதுவாக இருக்கக்கூடிய நம்பிக்கை குறித்தும் அல்ல, குறிப்பாக இருக்கக்கூடிய ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவர் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனங்கள், அவருடைய பிள்ளைகளாக சுதந்திரமாக அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரோடு கூட கேட்டு செயல்படுவார்கள். அப்படி செயல்படக்கூடிய சூழ்நிலையிலே அவர்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய ஜனங்களின் மத்தியிலிருந்து அவர்களை விடுவிக்க தேவன் தனது வலதுகரத்தை ஓங்குகிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அப்படி செய்கிற பொழுதுதான் நம்மை அவர் என்னுடைய சம்பத்து என்று சொல்கிறார். அவருடைய சம்பத்தை யாரும் தொடுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். சங்கீதம் 17 நம்ம வாசித்தது போல 8:17 கண்மணியை போல என்னை காத்தருளும். அப்ப கண் இமை காக்கிறது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காக்கிறார், அவருடைய வலதுகரத்தினால் அதை காக்கிறார். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா இருந்தார்கள், கர்த்தர் யுத்தம் செய்தார். அதற்கு முன்பாக பல நூற்றாண்டுகள் அடிமையாக இருந்தார்கள், கூக்குரலிட்டார்கள், அதையெல்லாம் கணக்கில் இல்லை. எப்பொழுது அவர் இடைப்பட்டு மோசேயை எழுப்பி அழைத்து கொண்டு வருகிற பொழுது 430 பிற்பாடு தான் கொண்டு வரார். இப்படி வருகிற பொழுதுதான் அவருடைய கரம் ஓங்கியிருக்கிறதை உணர்கிறார்கள். அப்போதுதான் அவருடைய நேரம் வருகிறது. அவருடைய வார்த்தை சொல்லுகிறார், கட்டளைகளை கொடுக்கிறார், இதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார், அதன்படி செய்கிறார்கள். வழி நடத்தி கொண்டு வருகிற பொழுது இவைகளெல்லாம் நடக்கிறது. அப்போதான் கர்த்தர் அவர்களுக்கு கரங்களினாலே, அவர் வாக்குனாலே என்ன சொன்னாரோ அதை கரங்களினால் நிறைவேற்றினார். அப்படி நிறைவேற்றுகிற பொழுதுதான் யுத்தங்கள் வருகிறது அந்த ஜனங்களுக்கு விரோதமாய். அப்பொழுதுதான் அவர்கள் சும்மா இருக்கிறார்கள், கர்த்தர் யுத்தம் செய்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி தான், கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்து வாழ்க்கையை அமைத்து அந்த வார்த்தையின்படி செல்கிற பொழுது வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தடையாய் காணப்படுகிறதே தான் கர்த்தர் யுத்தம் செய்கிறார். அந்த யுத்தத்தை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். அந்த யுத்தம் தான் தேவன் செய்கிற யுத்தம். நாம் மாமிசத்தோடு அல்ல, இரத்தத்தோடு அல்ல, இது ஆவியினோடும் அல்ல, நமக்காகவே அவர் இந்த காரியத்தை செய்கிறார். எல்லாவற்றுக்கும் அது எந்த விதத்தில் வந்தாலும் சரி, நம்முடைய உயிருக்கு போராட்டம் வரலாம், நம்முடைய சரீரத்திலே போராட்டம் வரலாம், நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அது போராட்டம் வரலாம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை உயர்த்துவதற்கு போராட்டம் வரலாம். எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியிலே அந்த பகுதியிலே உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு தேவனுடைய கரம் ஓங்கியிருக்கிறது. இதனால தான் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எல்லாம் இதற்கு வித்தியாசமாக தான் இருக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 7:9 சில வசனங்களை வாசிக்க வேண்டும். இந்த பகுதியிலே நாம் வாசிக்கப்பட்டதில் நாம் இப்படி நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக இருந்தும் வெளியில் பல காரியங்களை செய்கிறோம். அதுதான் முதல்ல 4-5 வசனத்தை வாசித்தோம். நம்ம இடத்திலே
நாம் திருடுகிறோம், பொய் சொல்லுகிறோம், விபச்சாரம் பண்ணுகிறோம், பொய்யானையிடுகிறோம், தூபம் காட்டுகிறோம், அறியாத இருக்கிற அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறோம். இதெல்லாம் உலக மக்களோடு கூட சேர்ந்து சில காரியங்களெல்லாம் செய்துட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு அப்புறமா நாம் நம்பிக்கை உள்ளவர்கள், நாம் தேவனை பின்பற்றுகிறவர்கள், எங்களுடைய காரியங்கள் எல்லாம் இப்படியாக இருக்கிறது, இதை எங்களுக்கு மாற்றி போடும் என்று வேண்டுதல் செய்கிறோம். அப்படி செய்கிற பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்கு முதல்லே எச்சரித்தேன், இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன்ட்ட, திருப்பியும் வந்து என் இடத்துலேருந்து கேட்குற, உன் விண்ணப்பத்தை நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறார். அதனால தான் இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம் அப்படின்னு இறைமையாக்கு சொல்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்கிறோம், ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடாது. அப்படி நிறைவேற்றிவிட்டு நாம் ஆலயத்துக்கு வந்து ஆலயத்திலே தேவன் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை செய்வார் என்று சொல்லுவோமானால் அந்த விண்ணப்பம் எடுபடாது, அவருடைய சமூகத்துக்கு போய் சேராது, அவரிடத்திலிருந்து ஜீவனுள்ள பதில் வராது, நமக்காக யுத்தம் அவர் செய்ய முடியாது. அந்நிய தேவர்களை நாம் பின்பற்றி கொண்டு தேவனிடத்திலே வந்து எனக்காக யுத்தம் செய்யும் என்று சொல்லுவாரானால் அவர் எப்படி செய்வார்? அதுதான் நம்பிக்கையிலே நாம் மெய்யான பக்தி உள்ள நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் நாலாவது வசனத்தில், நீங்களும் என்னுடைய ஆவியையும் தமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில். அப்போ நீங்களும் நானும் ஆலயத்துக்குள்ளாய் கூடி வருகிற பொழுது நம்ம மாத்திரமல்ல அவருடைய ஆவியும் நம்மோடு கூட கூடியிருக்கிறது. அதை வேறு விதத்தில் சொன்னால், இப்பொழுது நம்மோடு தேவனுடைய ஆவியானவர் இங்கே அமர்ந்திருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவி என்பது வேற, ஆலயத்திலே நாம் கூடியிருக்கிற பொழுது அந்த இடத்திலே கிரியை செய்கிறதான தேவனுடைய ஆவி என்பது வேற. அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ளார போதித்து உங்களை வழி நடத்தக்கூடியதற்கு உனக்குள்ளார, உமக்குள்ளார, நமக்குள்ளார, எனக்குள்ளார இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் ஒன்று, நாம் சபையாக கூடி வருகிற பொழுது அந்த இடத்துல கிரியை செய்கிறதான ஆவியானவர் வேறு. அப்படி என்றால் தேவனுடைய ஆவியானவர் தேவ சபையிலே வந்து அசைவாடி தேவனுடைய வார்த்தையை எல்லா ஜனங்களுக்கும் அது விளங்க செய்கிறார். ஒருவேளை நான் சொல்லுகிற வார்த்தை ஒருவருக்கு அவர்களுக்கு ஏற்றது வார்த்தையாக இருக்கும் அவர்களுடைய சூழ்நிலைக்கு, ஆனால் அதே வார்த்தை இன்னொருவருக்கு வேறு விதத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அவர்களுக்கு ஏற்ற வார்த்தையாய் அது கிரியை செய்யும். அதுதான் சபைக்குள்ளாரை கிரியை செய்கிறதான ஆவி. அப்போ இந்த ஆவியானவர் நமக்கு எப்பொழுதும் நிலை நிற்க வேண்டுமானால் நாம் எரேமியாவின் பார்த்த அந்த பாவங்களிலெல்லாம் நாம் விடுபட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய செவி நாம் செய்கிறதான விண்ணப்பத்திற்கு திறந்திருக்கும். அப்பொழுதுதான் அவர் கரங்களை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இது கிருபையினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. சாலமோனுக்கு தேவன் இப்படிதான், அவன் நம்பிக்கை தேவன் மேல் இருந்தபடியினால் அவனுக்கு தேவன் பல காரியங்களை செய்தார். அதனால தான் சாலமோனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனைப் போல ஒரு மனுஷன் இல்லை என்று 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ சாலமோனுக்கு ஒத்த ஞானத்தை கொடுத்த தேவன் அவன் தகப்பனாகிய தாவீதை அவன் கண்டும் அவனுடைய நம்பிக்கை இயேசுவின் தேவன் மேல் வைத்திருந்தபடியினால் இந்த சாலமோனை தேவன் உயர்த்த சித்தமானார். அதன் மூலமாக தான் ஆலயம் கட்டப்பட்டது. சாலமோனுடைய வாழ்க்கை வீழ்ச்சியில் முடிந்தது, ஆனாலும் கூட ஆரம்பத்தில் இருந்ததான அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது. 2 நாளாகமும் 32:8 நான் எசேக்கியாவினுடைய ராஜாவினுடைய நம்பிக்கையை பார்க்கிறோம். அவனுக்கு விரோதமாக அநேக யுத்த ஜனங்கள் புறப்பட்டு வந்துகிற போது தேவன் அவர்களுக்கு அவனுடைய இருதயத்திலே நம்பிக்கை ஊட்டுகிறார். என்ன நம்பிக்கை ஊட்டுகிறார் வாசிக்கலாம். 2 நாளாகமும் அப்போ இவ் பக்தி உள்ள ஜனங்களாகிய நமக்கு அப்போ நம்மோடு இருக்கக்கூடிய கர்த்தர் தான் இதை செய்ய முடியும் அப்படி என்று அவன் அந்த ஜனங்களை திருப்புகிறான். ஒருவேளை எண்ணிக்கையிலே
அவனுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஜனங்கள் ஏராளம். ஆனாலும் கூட நம்பிக்கையிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலன் மாமிச பலம், நமக்கு தேவ பலன். அந்த பலத்தினாலே தேவன் அவரை அந்த காரியத்தில் வெற்றி சிறக்க பண்ணினார். அப்போ அவர்களுக்கு இருந்ததான நம்பிக்கை தேவ பலனாக இருந்தது. இன்னும் அநேகர்களுக்கு அழிந்து போகிறதான நம்பிக்கையும் இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 8:13 மாயக்காரனுடைய நம்பிக்கை அழிந்து போகும். இப்போ மாயக்காரன்னா யார்? அதாவது யதார்த்தமாய் தேவனுடைய சமூகத்துக்கு இல்லாமல் மறைத்து வைத்து கொண்டு காரியங்களை செய்கிறது தான் மாயக்காரன். மத்தேயுனுடைய புஸ்தகத்தில் இருக்கிறது, மாயக்காரரே பரிசேயரே நீங்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ இந்த மாயமான நம்பிக்கையை வைத்திருப்போமானால் தேவனிடத்திலிருந்து எதுவும் பெற முடியாது. அப்போ மாயமற்றதான, மெய்யான, யதார்த்தமான, உள்ளது உள்ளதபடி தேவ சமூகத்தில் சொல்லி நாம் வருகிற பொழுது அது தேவ நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கிருபையை செய்கிறார். இப்படி ஒவ்வொரு நம்பிக்கையிலும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் தேவன் மேல் உறுதியாக இருக்கிற நம்பிக்கையில் தான் தேவன் கிரியை செய்ய முடிகிறது. நான் சபையிலே இந்த வார்த்தை இந்த காரியத்தை இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஆதலால் ஒரு முறை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி நான் ஒரு வீட்டை வாங்குவதற்கு பிரயாசப்பட்டேன். அதற்காக பல காரியங்களை செய்து கொண்டு வந்தேன். உலக ஜனங்கள் உதவியோடு, அதாவது புரோக்கர் மூலியமாக, இந்த ஒரு வீட்டை வாங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தேன். நான் தேவ நம்பிக்கையோடு தேவனுடைய வாக்குத்தத்தை பெற்று இந்த காரியத்திற்காக முயற்சி செய்து அதற்காக பிரயாசப்படுகிற பொழுது தேவ கிருபை என்னை நடத்தி வந்தது. ஆனால் இருந்த சூழ்நிலையோ எனக்கு அது எதிரடையாயிருந்தது. ஆனாலும் தேவனுடைய கரம் என்னோடு கூட இருந்து நடத்தினதை மற்றவர்கள் சொன்னார்கள். எல்லா காரியமும் முடிந்த பிற்பாடு தான் சொன்னார்கள், மெய்யாகவே உங்களிடத்தில் உங்கள் தேவன் தான் இதெல்லாம் நடத்தினார், இல்லைன்னா ஒரு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நாம் உலக ஜனங்களுக்கு மத்தியிலே வாழுகிற பொழுது, நாம் யதார்த்தமாக இருக்கிற பொழுது உலக ஜனங்கள் சூழ்ச்சியாய் சில காரியங்களை செய்வார்கள். அது நமக்கு தெரியாது. நாம் தேவனுடைய வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி, அவர் உடன்படிக்கையை நாம் கை கொண்டு அவரிடத்திலே நாம் நடந்து வருகிற பொழுது, அவர் எனக்கு நீங்கள் தான் சொந்த சம்பத்துன்னு வாசித்தது போல அவருடைய ஓங்கிய புயமானது நடத்துகிறதை மற்ற ஜனங்கள் கண்டு நம்மை சொல்லுகிறார்கள். இப்படி நடத்தி அந்த காரியங்களிலே செய்வதற்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் எந்த விதமான டாக்குமெண்ட் வேல்யூடு இல்லாமல் போனது என் கையிலிருந்து. அவர்கள் சிலர் இதை எப்படியாவது ஏமாற்றி எடுத்து விடலாம் என்று எத்தனைத்தார்கள். நான் இங்கே தான் இருந்தேன், இதெல்லாம் ஊரில் நடந்தது. ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தையானது அது பொய் உரையாது என்று சொல்லி நான் தேவனோடு கூட ஜெபித்து, தேவனோடு கூட முறையிட்டு அவருடைய சமூகத்திலே நான் காத்து கொண்டிருந்தேன். நாட்கள் கிட்டத்தட்ட 1 வருடமானது. என்னுடைய வருமானத்தில் இப்படிப்பட்டதான சூழ்நிலை, 20 லட்சம் ரூபா திடீர்னு நான் இழப்பை ஏற்பட்டால் நான் எப்படி எழுந்திருப்பேன்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி தானே இதெல்லாம் நான் செய்தேன். இதில் இன்னொரு வார்த்தையை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இதில் என்னுடைய மனைவிக்கு உடன்பாடு இல்லை, குடும்பத்தில் இது உடன்பாடு இல்லை. ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாய் அது கிரியை செய்தது. அதற்காக நான் பிரயாசப்பட்டேன். அதனால் இந்த காரியங்களெல்லாம் நடந்தது. சில சூழ்ச்சியின் நிமித்தமாக சில காரியங்களிலே தடைப்பட்டு இப்படியே நாட்கள் ஆனது. இந்த சூழ்நிலையில் தான் 20 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக எந்த டாக்குமெண்ட் வேலையீடு இல்லாமல் என் கையிலிருந்து போய்விட்டது. அப்பொழுது நான் இங்கிருந்து ஆண்டவரோடு கூட நான் ஜெபித்தேன். அப்பொழுது எனக்கு உதவியாக தேவனுடைய வார்த்தை வந்தது. நான் மீண்டுமாக முயற்சி செய்தேன். அப்பொழுது தான் ஆண்டவர் சொன்னார், 2 கொரிந்தியர் 8:18, ஆகையால் இதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். இதுதான் எனக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம்.
கடைசியாக நான் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இது விசுவாசத்தினாலே இந்த காரியத்தை செய்து கொண்டு வருகிறேன். இதெல்லாம் வாங்குவதற்கு என்னிடத்தில் பணம் இல்லை, அதனால தான் என் மனைவி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாள். ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையில் முழம் போடுற மாதிரி இவ்வளோ பெருசையாக நீ பார்க்க போகிற அப்படின்னு. ஆனால் வார்த்தை எனக்கு சொல்லுகிறது ஒவ்வொரு காரியத்தையும் கிட்டத்தட்ட இந்த பர்டிகுலரான இந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு 10 வசனம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறேன் ஒரு இடத்துல. அப்போ கடைசியாக தான் இந்த காரியத்தை இந்த வசனம் வந்தது. அப்பொழுது தான் 1 வருஷமாக ஆரம்பம் பண்ணின உனக்கு இது தகுதியானது, இப்பொழுது இதை செய்து நிறைவேற்றுங்கன்னு சொன்னார். அப்பொழுது தான் ஒரு மேனேஜர் வந்து எனக்கு இந்த காரியங்களை எல்லாம் அது என்னென்னலாம் ரிஜெக்ட் ஆகியிருந்ததோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இதுதான் இது ஓகேன்னு சொல்லிட்டார். காரியம் ஜெயமாய் முடிந்தது. அந்த 20 லட்ச ரூபாயும் என்னிடத்திலிருந்து 1 பைசாவும் போகவில்லை, 1 ரூபாயும் நான் லஞ்சம் கொடுக்கல. இதுதான் அந்த இடத்துல தேவன் எனக்காக செய்த யுத்தம் என்று நான் சொல்கிறேன். இதனால தான் சொல்லுகிறேன், தன்னை உண்மையாய் நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய ஜனங்களில் இருந்து அவர் நடத்துகிறதை அவருடைய வலதுகரத்தினால் நடத்துகிறதை நாம் உணர முடியும். அமேன், அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் சிங்கத்தின் குகையிலே போட்ட தானியேலை ரட்சிக்க முடியாத தேவன் ஏன் மனிதனுடைய குகையிலிருந்து நம்மை விடுவிக்க முடியாதா? நிச்சயமாய் முடியும். இது பண விஷயமாக இருக்கிறதுனால பல தத்தளிப்பும், பல கஷ்டங்கள், பல நஷ்டங்கள், பல இழிவான சொல்லுகள் எல்லா விதத்தையும் சந்தித்தே ஆக வேண்டும். ஆனாலும் கூட விசுவாசத்தில் உறுதியாய் தேவ கிருபை நிலையாய் இருந்தபடியினால் காரியம் ஜெயமாய் மாறினது. இப்போ கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக இது ஆகிவிட்டது நான் அந்த வீட்டை வாங்கி. ஆனாலும் கூட தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். அதை இன்னும் பூரணமாய் செய்து நிறைவேற்றி தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிழ்மைப்படும்படியான சில காரியங்கள் செய்வதற்கு திட்டமிட்டு தான் அந்த காரியத்தில் நான் இறங்கினேன். அது எல்லாம் நேர்த்தியாய் நடந்து கொண்டு வருகிறது. கர்த்தர் உதவி செய்தார். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆனால் கைவிடுகிறது போல ஒரு சூழ்நிலை உருவாகும். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு தான் அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் ஒரு கடல் யாத்திரையை நடத்துகிறார். ஆனாலும் கூட கடலில் அவர் சொல்லி தான் போகிறார், அக்கறைக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு படகை ஏற்பாடு பண்ண சொல்லி ஆண்டவர் தான் சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் தான் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அந்த இடத்துல புயல்கள், கொந்தளிப்பு எல்லாம் வந்தது. அப்போ சீஷர்கள் பயப்படுகிறார்கள். அந்த பயப்படுகிற சூழ்நிலையிலே ஆண்டவர் நித்திரையாயிருந்தார். ஆனாலும் சீஷர்கள் அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். மார்க் 4:38 38வது வசனத்தில் இப்போ என்ன சொல்கிறார், போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நம்முடைய சூழ்நிலை அப்படி தான் வரும். இதிலிருந்து எழுந்திருக்கக்கூடாதபடிக்கு நான் அமைந்து போயிருக்கிறேனே, இதில் இருந்து ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? எங்களை தூக்கி எடுக்க மாட்டீரா? எங்களை உயர்த்த மாட்டீரா? எங்களுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க மாட்டீரா அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பினுடைய தோற்றம் வரலாம். ஆனால் அதனுடைய சம்பவத்தின் முடிவில் என்ன நடந்தது அடுத்த தொடர்ந்து வாசியுங்கள். இப்போ இந்த பகுதியில் சீஷர்கள் தான் கூட போனாங்க. ஆனால் அவர் மடிகிறது, சீஷர்கள்லாம் செத்து போகிறது குறித்து ஆண்டவருக்கு அக்கறை இல்லையா என்று அவர்கள் கேட்குறார்கள். அப்பொழுது அவருடைய கரம் அங்கே கிரியை செய்கிறது, காற்றும் கடலும் அமைதலாய் மாற்றுகிறார். அதுக்கும் பிற்பாடு தான் சொல்கிறாரு, ஏன் உங்களுக்கு இந்த விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சுன்னு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான், சில சூழ்நிலைகள் வருகிற பொழுது விசுவாச தத்தளிப்பு நமக்கு வரலாம். அதிலே நாம் தேவனோடு கூட பற்றி கொள்கிற பொழுது அதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து உயர்த்துகிறார். விசுவாசத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். ஏன்பா உங்களுக்கு இந்த விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சுன்னு எச்சரிக்கிறார், ஆனால் தற்றுக்கிறார். இப்படி தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட ஒப்பான தேவனுக்கு யார் நமக்கு ஒப்பான தேவன் யார்? இன்னொரு பகுதியை கூட நான் வாசிக்கலாம். மீகாவின் புஸ்தகம் 7:18 தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுக்கு அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய
விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வைத்திரார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். தம்முடைய அக்கிரமங்களை அடக்கி தம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிடுவார். நமக்கு அதாவது உமக்கு ஒப்பான தேவன் யார் என்று பாடல் பாடுகிறோம். இந்த இடத்துல மன்னிக்கிறதுல இவருக்கு ஒப்பான தேவன் யார்? இதுதான் கிருபை. அவருடைய பிள்ளைகளாக, அதுவும் சுதந்திரமான பிள்ளைகளாக நாம் மாறிவிட்ட பிற்பாடு பாவமே நாம் செய்கிறோம், செய்யவே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனாலும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறதற்கு அவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவருடைய கிருபை மாறாதது. நாம் அவருடைய பிள்ளைகளாக, சுதந்திரமான பிள்ளைகளாக ஒரு முறை மாற்றப்பட்டால் அதற்கு பிற்பாடு அவர் கைவிடவே மாட்டார். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலையில், நம்முடைய வாழ்க்கையில் அவரை விட்டு தூர போகும்படியான பல கிரியை நாம் செய்தாலும் ஆண்டவர் அதற்காக இறங்கி நம்மை மன்னித்து அதற்கு ஒப்பான தேவன் வேறு யாருமே கிடையாது, நான் தான் என்று சொல்லி நம்மை தூக்கி எடுத்து நிறுத்தி மீண்டுமாக பலப்படுத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்களும் நானும் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறபடியால் நாம் பாக்கியவான்கள். அந்த பாக்கியம் பூரணமாய் நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்கு விளங்க செய்யும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. தொடர்ந்து தேவ கிருபை நம்மை தாங்கட்டும்.